அடுத்த வாட்டியிலேருந்து நானும் வரேன். லைஃப்ல எல்லாரும் ஒரு கட்டத்தில் இப்படி இருந்திருப்போம். சூப்பர்ண்ணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீச்சல் தெரியலனாலும் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையினால சில நல்லதும் பண்ணியிருப்போம். நம்மால் மறக்கப்பட்ட தமிழனின் மரபு. இந்த கதை முடிஞ்சதும் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு நம்புகிறோம். சரி வரோம். யாரா? அன்னைக்கு ஊர் திருவிழால நம்ம பேனர் தூக்கிட்டு அவங்க பேனர் வச்சாங்களே, அங்கதான் இருக்காங்க. என்ன பண்ணலாம்? போவோம். டேய் தம்பி வேற இருக்கான், தூக்கி போடு, கத்துக்கிட்டு ஏறா. சின்ன பசங்கன்னு பார்த்தா நமக்கே போட்டி வரணும். வாடா, அடுத்த வாட்டி நீ தான் முதல் அடிக்க போற.
சர்ச் கண்ணர்த்தங்காடு. டேய், இந்த கூகுளை நம்பி நேஷனல் ஹைவேஸ்ல எங்கேயும் போய் தேட முடியாது. நெய்க்காரப்பட்டில் எங்கடா போய் தேட போறோம்? டேய், பேசுறதை விட்டு ஃபர்ஸ்ட் வழியை கேளுங்கடா. ரைட் ரைட் ரைட். யோ ப்ரோ, மச்சான், ஹீ இஸ் மச் ஃபைண்டா. இவன் வேற மச்சி, ஹீ லுக்ஸ் டேஞ்சரஸ். அண்ணோ, இங்கே கண்டெடுத்தாங்காடுக்கு எப்படிண்ணா போகிறது? அப்படியே கிழக்கால போனீங்கன்னா ஒரு பெரிய கோயில் ஒன்று வருங்க. கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஒத்தடி பாதை போகுதுங்க. கார் கீரு போகாமல் என்னன்னு தெரியலீங்க. நான் வேணால் மாட்டு வண்டி ஓட்டியிருக்கிறேங்க. என்னங்க இந்த ஊருக்கு கார்லலாம் வர்றீங்க? பஸ்ஸில் போகிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் வசதி இல்லைங்கண்ணோ. நீ பாட்ட போடுறா. டேய், அட்மாஸ்பியர் எப்படிறா? மச்சா, ஏசி கத்துல. திஸ் ஸ்டாஃப் இஸ் நைஸ் மச்சா. இங்கிலீஷும் வரல, தமிழும் வரல. டிட் யூ சே சம்திங்? இல்லையே. I'm in love with the shape of you. Push and pull like a magnet do. I'm a falling, falling too. இவன் பார்த்தா என்னன்னு தெரியல. தம்பி, யார்ப்பா நீங்க? மன்னை சாதி கூட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நான். அப்படியாப்பா? தம்பி கிணறு கிட்ட இருக்கா? அப்படி பேக் எல்லாம் உள்ள வச்சு போய் பாருங்க. சரிங்க. ஊர்லயே தம்பி தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவரு. அரசன் பாக்கலாங்கறியா? அங்கேயும் கிளியர் ஆகலாம், அதுக்கு அடுத்தும் கிளியர் ஆகலாம், ஃபைனல் முடிக்கும் போது கிளியர் ஆகலாம். ஏடா அப்படி அப்படின்னா என்னடா பண்ண? அப்புறம் கடைசியில அரசியல் இறங்கிடுவேன். ஒரு கால் வைக்கிறதுக்கு இடம் கரெக்டாக இருக்குது. இவங்க வேற கூட்டிட்டு எங்கேயோ போறாங்க. மச்சா, இட்ஸ் மை காஸ்ட்லி ஷூடா. ஹவு டு கம்? நீ என்ன அஞ்சலி பாப்பாவா? வாடா பாண்டா. சீரியஸ் சீரியஸ் மச்சா, இங்க பாருங்களே, இந்த ஊருக்கார சாப்பிடுறதுக்காக எவ்வளவு பெரிய ஸ்பூன் செஞ்சிருக்காங்கன்னு. சிட்டு வாடா. அட, நான் பிங்க் சட்டைக்காக. மச்சா, இங்க பாரு என்ன பண்றா. அட, இன்ஸ்டா லைவ். அட, இன்ஸ்டா லைவ். இங்க பாரு, புது ஸ்பூன், புது ஸ்பூன். அட, அம்முக்குட்டி வேற வந்துச்சு. அட, நாயே இன்னும் வாடா இந்த ரிங் டோன் உள்ள. நீ ஓர புடிங்கடா டேய். அட, ஓடாதீங்கடா. இல்ல ஓட முடியாது. அட, ஓட முடியாது. புடிங்கடா டேய். அட, ஓட முடியடா. டேய் டேய், முள்ளடா. ஏய் தம்பியலா, அங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாத்தியா. வா, ஒரு சும்மா விளையாட்டு கட்டலாமா? நான் கிணத்துல ஊதுற மாதிரி நடிக்கிறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துங்க. சரியா? என்னடா, யாருமே குதிக்க மாட்டேங்கிறீங்க. மச்சான், எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எங்களுக்கு தெரியாதுடா. டேய், ஏதாச்சும் பண்ணலாம்டா. வாங்கடா டேய். டேய் மச்சான், அப்படியே காப்பாத்துடா டேய். டேய், நீ மிதக்கிற மாதிரி இருந்தா எடுத்துட்டு வாடா டேய். நீ கயிறு கீறு இருந்தா எடுத்துட்டு வாடா. ஏதாவது எடுத்துட்டு வாங்கடா. வாடா, போ 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 போ. நீ அப்படிக்கா போறியா? நீ இப்படி போற? அப்ப நான் இப்படி போற? மிதக்கிற மாதிரியா? ஏய், இதாண்டா கிடைச்சிருக்கு எனக்கு. ஏய், இத வச்சு என்னடா பண்றது? ஏய், எனக்கு இந்த கயிறு தான கிடைச்சு. கேன் யூஸ் ஆகுமா? ஏய், கேன் கட்ட யூஸ் ஆகும். கட்டு கட்டு கட்டு. மச்சான், நான் வேணா இறங்க வாடா. இறங்க போறியா? அது கட்டு. அப்படி நான் கட்டு கட்டு. என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன இறங்க சொல்லிட்டீங்க? அட, நீதே வெயிட் கம்மி, நீதே இறங்கணும். அப்ப நானே இறங்க முடியும். நல்லா சுத்துடி, நல்லா சுத்து. மச்சா, இது உன்னை காப்பாத்து. கீழே உள்ள போயிட மாட்டேன். போனாலும் மறந்துதான் இருப்பேன். தயவு செய்து தண்ணி குடிச்சிடாத. சரியா? தண்ணீர் பாத்துறாத. தயவு செய்து பாக்காதுங்கல்ல. ரெடியா? போ, பாத்து பாத்துக்கோ. நீ இப்படி வா, வா வா. இறங்கு, மெதுவா. அப்படியே போ கீழே. அப்படியே இறங்கு. அப்படியே முருகா, என்னப்பா இறங்க இறங்க போயிட்டே இருக்குது. எப்படியாவது என்ன மேல கொண்டு சேர்த்திருப்பா. ஏய், முடியலடா. அடா, நாசமா போனவீங்களா? படிய பார்க்காம என்ன இப்படி அந்த இடத்துல தொங்க விட்டீங்களேடா. டேய், விட்டுறாதீங்கடா. இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடா. டேய் ஏ மச்சான், அப்படியே காப்பாத்திடுறா. மச்சான், காப்பாத்திரே.
மச்சான் ஏன்டா குச்சா? மச்சான் யாரோ காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க மச்சான், அதான்டா குச்சிட்டேன். நீச்சு தெரியாம குச்சிறியா? அப்புறம் நீ என்ன மச்சா பண்ணுவேன்? சரி வா, நான் இருந்தனால உன்னை காப்பாத்துனேன். ஆமா மச்சான். ம், சூப்பர்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீச்சல் தெரியலனாலும் உங்களை காப்பாத்த ட்ரை பண்ணாங்க. நானே எதிர்பார்க்கலடா என்னை காப்பாத்த குதிப்பானுங்கன்னு, அதான்டா நட்பு. சார் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? போகலாம் சார். பத்து நாளாக குளத்தை க்ளீன் பண்ணிருக்கோம், இதெல்லாம் நமக்கு என்ன சார் கிடைக்க போகுது? குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்க போகுது. அதான் நமக்கு சிறுவாணிலே தண்ணி வருது, இந்த தண்ணி வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? அப்போ சிறுவாணியில் தண்ணி தீந்துட்டா சார்? பொது நலம்ங்கிற வார்த்தைக்கே இடலாம் சமூகத்தில், நாம் மட்டும் எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமா? நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொதுநலங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தையே மாற்றி அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒருத்தன் நடுக்கடலை தனியாக மாட்டிக்கிட்டான்னு வை, அப்போ அவன் செத்துருவான்னு தெரிஞ்சாலும் பத்து நாள் உயிர் வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் உப்பு தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். நான் சொன்ன இந்த சிச்சுவேஷனுக்கும் நம்ம இப்போ எல்லோரும் இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. எல்லோரும் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பாருங்கள். நம்ம இப்போ இருக்கிற காலநிலைக்கு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒன்று, இதெல்லாம் நம்ம மேலே திணிக்கப்படுது, அதையும் நம்ம இப்படி எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் சொன்ன வித்தியாசம் என்னது சார்? நான் அப்போ சொன்ன சூழ்நிலையில் அவனை சுற்றி முழுமையாக உப்பு தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு, அவனுக்கு அதை விட்டால் வர வழியே இல்லை. ஆனால் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் என்ன தான் நம்மளை சுற்றி உப்பு தண்ணி இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு நன்னீர் ஊற்று இருக்க தான் செய்யுது, நம்ம தான் அதை தேடி போகிறதில்ல. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நமக்கு வந்து சேருதுன்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? வரபு எல்லாம் இந்த நாடி நரம்பான்னு சொச்சோம். ரெட்டவால் குருவி உனது பூச்சி எல்லாம் மினு மினுத்து பறக்கிற காத்த இங்க சுவாசிச்சோம். இந்த வானம் கொஞ்சம் வழிபாடும் தெய்வமாக தினமும் தூதிச்சோம்.
காசு இருந்தாலும் எங்க கவலை எல்லாம் போக்க நாங்க ஏறிழுத்தோமே தினமும் உலகத்தை காக்க வேர்வை சிந்தி உழைச்ச காச விதையா மாத்தி உழுதோமே இங்க யார் இருக்காரோ எங்க உயிரத்தான் காக்க. ஏன்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணணும்? குழந்தை சாப்பிடாம அடம் பிடிச்சா ஊட்டி விடாமல் இருப்போமா? அந்த குழந்தைக்கு தெரியாது சாப்பாடு இல்லைன்னு இறந்துடும். நம்ம விதைச்ச விதை மட்டும்தான் வளர்ந்துச்சு, ஆனால் நம்ம ஏன் வளரவே இல்லை? வாடா, அடுத்த வாட்டி நீ தான் முதல் அடிக்க போற. நானே எதிர்பார்க்கலடா என்ன காப்பாத்து குதிப்பானு, அதான்டா நட்பு. அடுத்த தலைமுறை வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத நம்ம கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருக்காங்க, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா சார், நானும் எங்க சீனியர் பார்த்து சில விஷயம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நஞ்சை ப்ரொமோட் பண்ணியிருந்ததுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லதை ப்ரொமோட் பண்ணியிருந்தா அவனாச்சும் பார்த்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பான்ல. வெள்ள சக்கரைய பல ரசாயனங்கள் இது மாதிரி புதிய துரித உணவுகளில் கொட்டப்படுகின்றன நண்பர்களே. வெள்ள சக்கரைக்கு இன்னொரு பேர் வைக்கணும், அதுக்கு பேர் வெள்ள விஷம். நேரடியாக உடலை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் வெள்ளை சர்க்கரை. இன்றைக்கு மருத்துவ உலகம் அச்சப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு இனிப்பு வேணும்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கொள்வோம், பனங்கருப்பட்டி எடுத்துக்கொள்வோம், தேன் எடுத்துக்கொள்வோம், இலுப்பைப்பூ சர்க்கரை எடுத்துக்கொள்வோம், எத்தனையோ உணவுகள் இருக்கிறது. நல்லதோ கெட்டதோ இதெல்லாம் நமக்கு வேணும்னா அடிப்படையாக நமக்கு என்ன தேவை? பணம் தான். இதுதான் நம்மளோட அறியாமை. அந்த பணத்தை அச்சடிக்கணும்னா கூட அத்தியாவசியமான ஒரு மூலப்பொருள் தேவை. கூடிய சீக்கிரம் தீர நிலைமையில் இருக்கிற இந்த தண்ணி தாங்க. தமிழ்நாட்டோட மொத்த வாட்டர் பொட்டென்ஷியல் 1666 டிஎம்சி, அதாவது ஒரு ஆளுக்கு 750 கியூபிக் மீட்டர் தண்ணி தாங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு 2500 கியூபிக் மீட்டர் தண்ணி இருந்துச்சு. இந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்கும் போதே நம்ம தண்ணியை விதவிதமாக வீணாக்குறோம், டிசைன் டிசைனாக பாலாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நம்ம சாக்லேட்டை சாப்பிட்றோம், அந்த ரேப்பர் அப்படியே கீழே போடுறோம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றின பொருளை பயன்படுத்துகிறோம், அந்த கவரை அப்படியே கீழே போடுறோம். நம்மளை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பிளாஸ்டிக் குப்பையை கீழே போடுறாங்க. ஒரு மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி ஒரு பள்ளத்தை தேடி தான் போகும். அது போகிற போக்கில் இந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடும். ஒன்று, அந்த நீர் போகிற பாதையை அதை அடைச்சி ரோட்டில் தண்ணியை தேங்க வச்சிடும். இல்லை அல்டிமேட்டாக இந்த மாதிரி குளத்துக்கோ குட்டைக்கோ வந்து சேர்ந்து இந்த தண்ணியை நிலத்தடிக்கு போக விடாமல் பண்ணிடும். அந்த ரேப்பரையும் பிளாஸ்டிக் கவரையும் தான் நம்ம காலையில் எடுத்தோம். இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நமக்கு தண்ணி ஏதோ ஒரு வழியில் பைப்பில் வந்து சேரதான் செய்யும். அதையும் நம்ம சிக்கனமாக பயன்படுத்துகிறோமா? இல்லை. நம்ம இப்போ இருக்கிற குளங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாத்தாலே போதும். அடுத்த மாநிலத்துக்கிட்ட நம்ம தண்ணிக்காக கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவைப்படுற சுத்தமான தண்ணி, தரமான சாப்பாட்டுக்காக போராடுறதுக்கு பேரெல்லாம் பொதுநலம் இல்லை, காமன் சென்ஸ். முந்தைய தலைமுறை அறியாமையினால் இந்த காமன் சென்ஸை நமக்கு கற்றுக் கொடுக்காமல் போயிட்டாங்க.
அதே தவறை நம்ம தெரிஞ்சே செய்கிறது அடுத்த தலைமுறைக்கு நம்ம பண்ணுற பெரிய துரோகம்.